இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரிக்காக மூணு அடுப்பு வச்சுருக்கோம். ராக்கெட் ஸ்டவ், விறகடுப்பு கமர்ஷியல் யூஸுக்காக. மதுரையிலேருந்து ஒரு கஸ்டமரும், நாமக்கல்லேருந்து ஒரு கஸ்டமரும், திருவாரூர்லேருந்து ஒரு கஸ்டமரும் மூணு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மூணு ஊருக்கு போகுது, தனித்தனி கஸ்டமரு. இதில் ரெண்டு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸு தான், ஆனால் மாடல் மாறும். ஒரு அடுப்பு வந்து ஒரு சின்ன சைஸு, ஒரு 15 கிலோ செய்யக்கூடிய அடுப்பு, 30 கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு. இந்த மூணு அடுப்பு இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். அதில் என்னென்ன அதோடைய கெப்பாசிட்டிங்கிறது நம்ம ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு நம்ம அடுப்பு வந்து ரெகுலராக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அதிகமாக கஸ்டமைஸ் அடுப்பு தான் அதிகமாக நம்மள்ட்ட வரும். இப்போ நம்ம ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம், ரெண்டுமே சைஸ் ஒன்று தான், கெப்பாசிட்டி 30 கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு. இந்த அடுப்பு பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய விறகு வச்சு அந்த டோரை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சிம்னி வெளியே புகை வரும். அந்த மாதிரி செட்டிங்கில் கேட்டிருந்தாங்க. நார்மலாக இந்த அடுப்பில் பெரிய லெவலில் உங்களுக்கு புகை வராது, ஒரு 80% உங்களுக்கு கம்மியாக இருக்கும். விறகு அடுப்பை விட 20% உங்களுக்கு புகை வரும். அந்த விறகு இருந்து வரப்போ உங்களுக்கு புகை வரதான் செய்யும், புகை வராமல் கண்டிப்பாக இருக்காது. விறகு அடுப்பில் உங்களுக்கு அந்த 20% வரக்கூடிய புகையும் இந்த சிம்னி வெளியே போயிடும் சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்பாங்க. நிற்கிற இடத்துல எந்த புகையும் வரக்கூடாது. நம்ம அவுட்லெட் பைப்பு போட்டு வெளியில் எடுத்துக்குவோம். நம்ம விறகு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுத்தம் இந்த நிற்கிற இடத்துல எதுவுமே புகை இருக்கணும்னு கேட்பாங்க. அதனால் நம்ம இந்த அடுப்பை சிம்னி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பில் வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த ஏரியா பார்த்திங்கன்னா 12 இன்ச் ரவுண்டு வச்சுருக்கோம். இன்னர் வால் திக்னஸ் வந்து 8 mm வச்சுருக்கோம். இது வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ், இது 9x8 வச்சுருக்கோம். இது அந்த லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 அடி வச்சுருக்கோம் அடுப்புலேருந்து. ப்ளஸ்ஸு 2.5 அடி லென்த்து விறகு வச்சு டோரை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ஹைஃபையாக உங்களுக்கு எரியும், புகையை வந்து சிம்னி வெளியே வெளியில் போயிடும் உங்களுக்கு. இந்த அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம். அடுப்புலேருந்து ப்ளஸ்ஸு 1 அடி நவுத்தி தான் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் 30 கிலோ சட்டி வச்சு சமைச்சிங்கனாலும் அதோடய சட்டி வந்து இடிக்காது உங்களுக்கு. அடுப்பில் நவுத்தி தான் வச்சுருக்கோம். அதோடய பைப்பு வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம். நம்ம சிம்னி பைப்பு அவுட்லெட் வந்து 5 இன்ச் போட்டு எடுத்துக்கிற மாதிரி. நம்ம இந்த அடுப்பில் வந்து ஃபயர் உள்ள வச்சுருக்கோம். பாக்கி ரெண்டு அடுப்புலையும் ஃபயர் உள்ள வச்சு கேட்கல. நம்ம சிம்னி வச்சாலே நம்ம ஃபயர் உள்ள வச்சு தான் கொடுப்போம். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஹீட்டை வந்து தம் பண்ணி உங்களுக்கு சிம்னி வெளியே ஏற்றுறதுனால அவருடைய ஹீட்டு வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு கம்மி, அவருடைய ஹீட் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக ஃபயர் உள்ள வைப்போம். அதனால் அது வெப்பம் அதோடய ஹீட் எதுவுமே பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு அடிக்காது. இந்த அடுப்பில் வந்து ஃபயர் உள்ள வச்சு தான் நம்ம சிம்னினாலே ஃபயர் உள்ள வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முதல் பார்த்தோட அடுப்போட சைஸ் வந்து 19x19 18 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 18x18 பெரிய பெரிய விறகு வைக்கிறது தான். இந்த அடுப்பில் வந்து நம்ம சிம்னி வைக்கலை. இதில் அந்த சிம்னி நம்ம வைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மேலே பாக்ஸ் பாத்திரம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அடுப்பில் 4 பாக்ஸ் கொடுத்துருப்போம், பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி, அந்த வரக்கூடிய ஏர் ரிலீஃப் ஆகிற மாதிரி. முதல் பாத்திர அடுப்பில் வந்து அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா புகை வந்து சிம்னி வெளியே போகணும் அப்படின்னா கீழே ஃபுல்லாக க்ளோஸ் ஆனால் தான் சிம்னி வெளியே போயிடும். இதில் வந்து வரக்கூடிய புகையும் வந்து மெயிலாக வந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இந்த பாக்ஸு மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதிலேயே வந்து ஒரு 30 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் 25 கிலோ தாராளமாக சமையல் செய்யலாம். அதிகபட்சம் 30 கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி தான் அந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பில் விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8x8 வச்சுருக்கோம். அந்த அடுப்பில் வந்து நம்ம டோரை கொடுத்துருப்போம். அது வந்து விறகு, அதாவது விறகு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா புகை வந்து வெளியில் வராத மாதிரி. இது ஓப்பன் தான், அந்தளவுக்கு புகழாக இதில் வராது உங்களுக்கு. அதனால் நம்ம ஓப்பனில் தான் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வந்து 8x8 இருக்குது. பெரிய பெரிய விறகு வச்சுக்கலாம், மொத்த விறகும் வச்சுக்கலாம். இல்லை இந்த அடுப்புக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துரும். நம்ம மூணு அடுப்பில் ரெண்டு அடுப்பு ஆஸ்ட்ரே வந்துடும். ஒரு அடுப்புக்கு வந்து அடுப்புக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது, இந்த சிம்னி வச்சதில். இந்த ரெண்டு அடுப்புக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம். சாம்பிள் விழுந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி. இந்த அடுப்பில் வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த பாக்ஸ் இன்னர் வந்து ரவுண்டு வந்து 10 இன்ச் வச்சுருக்கோம். வாழ்த்துக்குனஸ் 8 mm இருக்கும். அதில் உள்ளக்க இன்னர் வந்து கிரில் கொடுத்துருக்கோம். அந்த கிரில் வந்து 12 mm கொடுத்துருக்கோம், விறகு வைக்கக்கூடிய அந்த கிரில். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 15x15 ஒரு 10 to 15 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். 1.5x1.5 அடுப்போட சைஸு, உயரம் வந்து 18 இன்ச் வச்சுருக்கோம். பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி தான் இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து விறகு அந்த இன்னர் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த இன்னர் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச் வச்சுருக்கோம். அந்த ரவுண்டு வாழ்த்துக்குனஸ் 8 mm இருக்கும். இது வந்து அந்த விறகு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 7 கிலோ வச்சுருக்கோம். அந்த பெரிய பெரிய விறகு வச்சு நீட்ட விறகு வச்சுக்கலாம், மொத்த விறகும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கில் வந்து ஆஸ்ட்ரே நம்ம கொடுத்துருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கிற மாதிரி. அதில் மேலே வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது பாத்திரம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து சேனல் மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பெரிய சட்டி வச்சாலும் அழுத்தாத மாதிரி. நம்ம இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த மோட்டாருங்க பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் மோட்டர் தான் கொடுக்குறோம். 6000 RPM ஸ்பீடில் சுற்றும். இது வந்து நம்ம ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது கரண்ட்டில் போகிற மாதிரி தான் நம்ம கனெக்ஷனில் கொடுக்குறோம்.
அதிகமாக எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்கும், கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க வெளியில் வச்சு சமைக்கிறாங்க, அதாவது அவுட்டரில் கொண்டு போய் ரோட்டு கடையில் வச்சு யூஸ் பண்ணுறவங்க வந்து இதில் பேட்டரிலையோ இல்லை சோலார்லேயோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா மோட்டர் வந்து 12 வோல்ட் தான், டிசி மோட்டர் தான், அதனால் நீங்கள் பேட்டரிலையோ சோலார்லேயோ போட்டுக்கலாம். நம்ம கரண்ட்லேருந்து கனெக்ஷன் பண்ணி ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கனெக்ஷனில் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் இப்போ கரண்ட் பில் வராது. உங்களுக்கு டிப்ளைட்டோட உங்களுக்கு 3 மடங்கு கரண்ட் கம்மியாக தான் அதில் இருக்கும். உங்களுக்கு வோல்டேஜும் கம்மி தான், அப்படியே ஆர்பிஎம் தான் உங்களுக்கு கூட இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடாக சுற்றுறனால நீங்கள் நார்மல் அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த அடுப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு எரிபொருளும் உங்களுக்கு ஒரு மிச்சப்படுத்தும், வேலையும் உங்களுக்கு அதிக டைமில் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பொருளாதாரமும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு இதில் மிச்சப்படுத்தி கொடுக்கும். கேஸு இதையும் கம்மல் பண்ணுறப்போ உங்களுக்கு 90% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். விறகு அடுப்பையும் இந்த ராக்கெட் ஸ்டவ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த கண் எரிச்சல் எரிகிறது, அந்த உங்களுக்கு புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. தொடர்ச்சியாக உங்களுக்கு எரியும், தொடர்ச்சியாக எரிஞ்சிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடியும். உங்களுக்கு அந்த விறகடுப்புங்கிறப்போ உங்களுக்கு கண் எரிஞ்சிகிட்டு இருக்கும், புகையாக வந்துக்கிட்டு இருக்கும், இது அந்த மாதிரி பிரச்சனை இதில் இருக்காது. உங்களுக்கு அந்த ரவுண்டு நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம், அந்த பர்னர் ஃப்ளேமில் ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு எரியும். உங்களுக்கு கச்சாமிச்சா விறகடுப்பு மாதிரிலாம் எரியாது, ஒரே ஃப்ளேமில் எரியும். உங்களுக்கு நம்ம அடுப்பு எரிக்கிற வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்தாலே நம்ம லிங்க் ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறோம், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுப்பு எந்தளவுக்கு ஹைஃபையாக எரிஞ்சிருக்கு எரியுதுங்கிறது. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவேன்.